ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோண அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு உண்டான ஒரு லைவ் கிளாஸ் பிளஸ் லைவ் டெஸ்ட் டீட்டெயில தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இந்த வீடியோ பதிவு நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் அடுத்த 7 நாட்கள் அந்த லைவ் கிளாஸையும் லைவ் டெஸ்ட்டையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? செப்டம்பர் 14 நமக்கு வந்து குரூப் டே எக்ஸாம், அதனாலவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கிளாஸஸும் லைவ் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அந்த 40 டேஸ்க்கு ஒன்றான ஸ்டடி பிளான் மூலமாக உங்களுக்கு வந்து தமிழும் ஜிகேவும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் 12 டேஸ் மேக்ஸ் சேலஞ்ச் மூலமாக உங்களுக்கு மேக்ஸையும் வந்து கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதில் மீதி விடுபட்டது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான். ஓகே, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம ஏன் விடுவானா, அதிகமாக நம்ம சேர்த்து அடிச்சுடணி தான். இந்த சொல்லான பதிவு டைலாக்ல அந்த சிவாஜி படத்தில் நம்ம கேப்பு கிடைக்கிறதுல ஆப்பு வைக்கிறியே சிவாஜின்ற மாதிரி, எனக்கு எங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் லைவ் டெஸ்ட் விட்டு விட்டு வச்சு விட்டுருதான். ஓகேவா? ஏன்னா அதில் மூலமா ஏதாவது ஒரு மார்க் நீங்கள் எடுத்தா கூட அது உங்களுடைய ஃபியூச்சருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்ற ஒரு தாட்டு தான். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போற அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து தமிழ் லைவ் போயிட்டு இருக்கு, ஜிகே லைவ் போயிட்டு இருக்கு, அது இல்லாமல் வந்து மேக்ஸ் வந்து லைவ் போயிட்டு இருக்கு. அந்த கேப்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் நம்ம சேர்த்து வைக்க போறோம். ஓகேவா? அடுத்து 7 நாட்கள்ல குரூப் 2 க்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி வந்து குரூப் 4 க்குமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் பிளஸ் லைவ் டெஸ்ட் வந்து வச்சிருந்தோம். சோ அந்த குரூப் 4 ல கேட்ட அந்த 10 கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, அதாவது டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இன்டைரக்டாக கேட்டவங்க மொத்தமாக ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கலாமே ஜிகே உட்பட. அந்த 10 கரண்ட் அஃபேர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 லிருந்து 7 கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, 6 லிருந்து 7 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடத்தின அந்த லைவ் கிளாஸ் ப்ளஸ் லைவ் டெஸ்ட் வந்து மட்டுமே வந்துச்சு. கிட்ட கரெக்டாக சொன்னால் அப்படின்னா 6 கரண்ட் அஃபேர்ஸ்ப்பா. ஓகேவா? நம்ம லைவ் டெஸ்ட் வச்சு கூட அப்படியே கூட கேட்டிருந்தாங்க ஒரு 2-3 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் சொல்லலை, நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அந்த கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சருக்கு கொடுக்கும்போது அந்த வீடியோ பதிவில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ கொஸ்டின் வந்துருக்கு சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. லைவ் டெஸ்ட் வச்சு கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2லேயும் எங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போன குரூப் 4க்கு அக்டோபர் மந்த்லேருந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்பவுமே எல்லா எக்ஸாமுக்கும் வந்து லாஸ்ட் 4 மந்த், ஓகேவா, அதிகபட்சம் லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா அந்த குரூப் 2 ஏன்னா வேக்கன்ட் கம்மி, காம்படிஷன் அதிகம் அப்படின்னும் போது ஒரு ஹையர் போஸ்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம கூடுதலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஓகே, 2024 முடிவேல ஏசுன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் என்ன கரண்ட் அஃபேர்ஸோ அதை சேர்த்து. ஓகே, இது வரைக்கும் எத்தனை மாசம் முடிஞ்சிருக்கு? ஸோ நேத்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 8 மாச கரண்ட் அஃபேர்ஸை நம்ம 7 நாளில் முடிக்க போறோம். ஓகே, ஒரு வாரம், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு மண்டேல ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எப்போ முடிய போகுது பார்த்தீங்கன்னா மண்டே டு என்னது, மண்டேலேருந்து எப்போ முடியும், மண்டே டு சண்டே, சரி 7 நாள்லாம் தக்கன மறந்துட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மந்த்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ண போகிறோம். சார் அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் எப்படி சார் நீங்கள் 8 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாதம் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, ரொம்ப சொற்பமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுனால நிறைய வந்து அரசியல் சம்பந்தமான கரண்ட் இஷ்யூஸ் தான் வந்து வந்தது. நம்ம எக்ஸாம் ஓரியண்டான கரண்ட் இஷ்யூ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 மாதம் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ அப்போது ஜனவரி மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 8 மாத கரண்ட் அஃபேர்ஸை நம்ம 7 நாளில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ காலையில் வந்து ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு மந்த்லேருந்து 100 கொஷின். இப்போ ஜனவரி மந்த் தான், காலையில் வந்து நம்ம வந்து கிளாஸ் அப்லோட் பண்ணி விட்டோம், வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 100 கொஷின் வந்து லைவ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ காலைனா நைட் என்ன பண்ண போகிறோம், லைவ் டெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கொஷின் வருதோ வரலையோ நல்லா கவனிச்சிங்க. நான் போன கரண்ட் அஃபீஸ் போடும்போது தான் சொன்னேன். ஓகேவா? இந்த கரண்ட் அஃபீஸ் இருந்தால் எல்லா கொஷின் ஒரு இடத்துலாம் கேரண்டி கிடையாது. படிச்சுட்டு போனால் ஒரு என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணமும் நம்மளே செலவு பண்ணு சொல்ல முடியுமா? ஓகே, அதே மாதிரி தான் கரண்ட் அஃபீஸ் வந்து படிங்க.
ஓகேவா? இதுல இருந்து வரும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் படிச்சோம்னா ஒரு தெம்பா போகலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண தான் இது. ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. நான் இப்போ வந்து தமிழ் லைவ் போடும்போதும் மேக்ஸ் லைவ் போடும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதை கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துங்க, இதை படிங்க, சும்மா பார்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸை நான் அப்படி சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிளாஸை வந்து நீங்கள் வந்து கேட்டாலே போதும், லைவை பார்த்தாலே போதும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை கேட்டாலே போதும், லைவை பார்த்தாலே போதும். இந்த ரெண்டு, அதை கேட்டல் பார்த்தல் மட்டுமே போதும், படித்தல் இங்கே தேவையில்லை. ஏன் அப்படின்னா, கரண்ட் இஷ்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு அதை பேசுறது. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நான் மக்கம் பக்கம் வீட்டில் வந்து பேசுவோம் பார்த்தீங்களா. ஓகே, பக்கத்து தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஓடி போயிடலாம் அப்படி, அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடலாம் அப்படி, அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து கேட்போம் அந்த விஷயத்தை, அந்த தகவலை. ஓகே, ஒரு அடுத்த வீட்டில், எதிர்த்த வீட்டில், அடுத்த தெருவில், பக்கத்தில் நடந்த விஷயம் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பேசுவோம். அதே மாதிரி தான் இது வந்து ஒரு ஊருக்கதை தான். என்னென்னா, இது ஊருக்கதை கிடையாது, உலக கதை, அதான் உலக செய்திகள். நாட்டுக்கதை, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய செய்திகள். மாநில கதை, அதான் வந்து என்னது தமிழக செய்திகள். இதை மூணுத்தையும் நம்ம வந்து கலந்து படிக்க போகிறோம். பல ஜேர்னலில் விளையாட்டு துறை சம்மந்தமாக பார்க்க போகிறோம், சினிமா துறை சம்மந்தமாக பார்க்க போகிறோம், விருது துறை சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துனால இதை வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது எப்படி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற மாதிரி படிப்போம், அதே மாதிரி சும்மா காதால் ஒரு கதை எப்படி கேட்பீங்களோ அந்த கதை கேட்குற மாதிரி கேளுங்க. இதை நீங்கள் நோட்ஸ் இருக்குன்ற அவசியம் கிடையாது, படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த போடுற அந்த வீடியோவை ரெண்டு வாட்டி கேளுங்க, அந்த லைட் டெஸ்ட்டை ஒரு வாட்டி பாருங்கள், போதும். இல்லை சார், ஒரு சில இன்சிடென்ட் தேவைப்படுது அப்படின்னா நோட்ஸ் எடுத்து, உங்களுடைய விருப்பம், என்னுடைய சஜஷன் இது. ஓகேங்களா? ஏன்னா அது கேட்டாலே கண்டிப்பாக அவங்க மனதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிகிற மாதிரி தான் வந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் சார் அவர்கள் தான் வந்து டீச் பண்ண போகிறார். ஓகேங்களா? சார், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 7 நாட்களுக்கு உண்டான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷனை பற்றி நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதோட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகே லைவ் பார்க்குறீங்க, தமிழ் லைவ் பார்க்குறீங்க, மேக்ஸ் லைவ் பார்க்குறீங்க. ஸோ இதோட என்ன பண்ண போகிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் லைவும் பார்க்குறீங்க. ஏன் நம்ம இந்த வாரமே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த கடைசி வாரம் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு போயிட்டு போட்டு டம்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போயே முடிச்சலான்ற ஒரு கான்செப்ட் தான், சரிங்களா? சார், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் அடுத்த 7 நாட்கள் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்துடும். நைட்டு லைவ் மட்டும் எப்போ வைக்கலான்றத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி 8 மணிக்கு தமிழ் கிளாஸ் போயிட்டுருக்கு, 9 மணிக்கு வந்து மேக்ஸ் லைவ் போயிட்டுருக்கு, சாரி ஜிகே லைவ் போயிட்டுருக்கு. அப்போ வச்சா 10 மணி வைக்கணும் இல்லையா, 8 மணிக்கு முன்னாடி ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி வைக்கணும். அதை மட்டும் எப்பன்றதை நான் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலத்தோடு முடிச்சுக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க, அடுத்த 7 நாட்களில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை அசால்ட்டாக முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாமுக்கு 5 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா பிளானுமே அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவேன், சரிங்களா? ஸோ எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னுடைய வேலை கொடுக்குறது, நான் கொடுத்துட்ருக்கேன், உங்களுடைய வேலை படிக்கிறது. ஸோ கொடுக்குற வேலையை நான் கொடுத்துட்டேன், படிக்கிற வேலையை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? தேங்க்யூ.